வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனல்ல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்ப நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோவை பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பண்ண போறோம்னா எக் பெப்பர் ஃப்ரை அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு நான் ஒரு அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இதை வச்சு நினைக்காம எப்படி எக் பெப்பர் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஆயில் நல்லா சூடாகும் ஓகே இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கட்டும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இப்போ ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் நல்லா காரமாக செய்யறதுனால நான் ஏழு எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் சின்ன தக்காளியாக தக்காளியும் நல்லா வதங்கட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் இருக்கும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு நமக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் இதை நம்ம பெப்பர் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க ஏன்னா அடி பிடிக்கும் அதனால சிம்லேயே அடுப்பு வச்சுட்டு லைட்டாக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் கொஞ்சம் பொதிச்சுக்கிறேன் லைட்டாக அப்புறம் முட்டையை ரெண்டு ரெண்டாக கீறிக்கலாம் இந்த மாதிரி கிழிச்சுங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க இது நல்லா கிரேவி டைப்பில் வந்துச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ண எக்கு ஒன்று ஒன்றா எடுத்து இந்த மாதிரி கவுத்தி கவுத்தி வைங்க அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா அது கருகிடும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி நம்ம மாற்றி போட்டுக்கலாம் நம்ம இந்த ஜூஸ்லாம் உள்ள நல்லா இழுத்துக்கும் இப்போ மெதுவாக அந்த மாதிரி ஒவ்வொரு எக்காக நீங்கள் இப்படி மாற்றி போட்டுக்கோங்க ரொம்ப நீங்கள் கலக்கிட்டீங்கன்னா அப்புறம் அந்த எக் அந்த உள்ள மஞ்சள்கரு வந்து உடஞ்சிரும் அதனால தான் ஒவ்வொரு இதுதான் நீங்கள் மாற்றி போட்டு வாங்க அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேம் வந்து எப்போவுமே சிம்லேயே இருக்கும் நம்ம செய்கிறப்போ ஏன்னா முட்டை வந்து டக்குனு கருகிடும் அதோட சேர்ந்து அதுக்காக தான் ஓகே இப்போ நம்ம அதை வந்து இறக்கிடலாம் நம்ம எக் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் எல்லாம் சேஃபாக இருங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்
யார் பத்திரமா இருங்க, வெளியே எங்கேயும் ரொம்ப சுத்தாதீங்க. ஏன்னா கொரோனா ரொம்ப பரவிட்டு இருக்கிறதுனால வெளியே எங்கேயுமே நீங்கள் போக வேணாம். தேவைக்கேற்ப மட்டும் நீங்கள் வெளியே போகணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, டாடா.